என்னோட டிஜே ஒயர்லெஸ் மைக் இருக்குது, இது வந்து நான் இனிமேட்டு கொஞ்சம் நிறைய இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ரோட் மைக்ஸ் தான் இருந்துச்சு, ட்ரோன்ஸ்லாம் ஃபேமஸான ஒரு பிராண்டு. இது வந்து ஒரு கிட்டோட வருது, சார்ஜிங் ஸ்டேஷனோட வருது. அதனால் ஒரு ரிசீவர் ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் சார்ஜ் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஸ்டேஷனோட வரதுனால ஈஸியாக இருக்குது. நான் இதை வந்து இப்படியே நான் பிடிச்சிட்ருக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்டர்வியூஸ் கொஞ்சம் எடுக்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து தெலக் டாக்ஸில் பண்ணலான்னா மைக் ஸ்டிக்கு ஒன்று வேணும். மைக் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா டிஜேயில் வந்து மைக் ஸ்டிக்கே இல்லை, ரோடில் வந்து மைக் ஸ்டிக் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இது ரோட் மைக்குன்னு நினச்சிப்பாங்க, இது வெறும் மைக் ஸ்டிக்கு தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 ரெஜிஸ்ட்ரீட்டில் வாங்கினா. ஸோ நமக்கு மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மைக் ஸ்டிக் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டிவியில் காமிக்கிற மாதிரி, நியூஸ் சேனல்ஸில் காமிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் போட்டு நம்ம நேமை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹலோ, ஹேண்டியாக இருக்குது பட் இது உள்ள ஒன்றுமே இல்லை. நம்ம தான் ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, இதில் ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட்டை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, இந்த ப்ரொவிஷன் உள்ளே போட்டோம்னா ஓகே, அவ்வளோதான், ஃபைன். பட் டிஜேக்கும் இது ஃபிட் ஆகுது. ஸோ ரோடு என்றைக்குமே ஒரு ப்ரொஃபஷ்னல் இது தான். இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ஸோ இது வந்து முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இப்போ இதை போட்டு கவர் பண்ணிடலாம் நம்ம. என்னோடய முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு, தமிழ் பேசுகிற ஒரு சிங்கை ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி மைக்கை வச்சுட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப கையெலாம் வலிச்சிருது, ரொம்ப நேரம் பேசினது ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்போயே எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, ஓ ஒரு மைக் ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. டிஜே ஒயர்லெஸ் மைக்கு, ஆனால் ஸ்டிக்கு ரோடு, ஸோ காம்பினேஷன். இங்கே வந்து டிஜே மைக்கை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனில் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ மைக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், உடஞ்சிரும். இந்த ஒரு பிளாஸ்டிக் கிளிப்பு தான். ஸோ இதை பிடிச்சிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான்.